ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாய் உங்களை ஜெயம் தொலைக்காட்சி மூலமாக பார்ப்பதிலே நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தையானது நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமுள்ளதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையினால தான் இந்த வானம் பூமியும் நின்று கொண்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தையினால்தான் இன்றைக்கு நீங்களும் நாங்களும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையினால்தான் இன்றைக்கு நாம் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறோம். ஆகவே தேவனுடைய வார்த்தையை தேவன் முக்கியத்துவப்படுத்தியிருக்கிறார். ஆமென். அந்த வார்த்தையை அவர் கனப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த வார்த்தையை ஒருபோதும் ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பி வராது என்று அவர் சொல்லியிருக்கிறார். தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தேவனுடைய வார்த்தை நமக்கு வாழ்க்கையில் எப்படிப்பட்டதாக இருக்குது என்று பார்க்கும் பொழுது, சங்கீதம் 119:105 உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தெய்வம், என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை நம்முடைய கால்களுக்கு தீபமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். நம் கால்களுக்கு தீபமாக இருக்கிறது என்று சொல்லும் பொழுது தேவனுடைய வார்த்தையானது, ஸ்தோத்திரம், இருளிலே நடக்கிற பிள்ளைகளுக்கு அது வெளிச்சத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. பாவம் என்கிற இருளிலே வாழ்கிற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையின் வழியை தெரியாது, வாழ்க்கையை வாழ தெரியாது. அவர்கள் துன்மார்க்கரமாய் வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க வேண்டும் என்ற எல்லா விதமான சந்தோஷத்தையும், உலக பிரகாரமான சந்தோஷத்தை, பாவத்தின் சந்தோஷத்தை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் இருளுள்ள வாழ்க்கையிலே வாழ வேண்டும் என்று நடந்து போகிறார்கள். ஆனால் சுதிரம், இருளிலே வாழ்கிற உனக்கு வெளிச்சமுள்ள ஒரு வாழ்க்கை ஒரு உண்டு, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை உண்டு. அநித்தியமான சந்தோஷத்திலே நீ சந்தோஷப்படுவதை பார்க்கிலும் நித்தியமான வழியிலே நீ சந்தோஷப்படுவது நல்லது, அதுவே உனக்கு ஏற்றதாக இருக்கிறது, அதுவே உனக்கு நன்மையாக இருக்கிறது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறபடினாலே கிறிஸ்து இயேசு உனக்கு வாழ்க்கையில் வெளிச்சமாக இருக்கிறார். இனி இருளிலே வாழ்வது தேவனுடைய சித்தம் அல்ல, நீ பாவத்திலே வாழ்வது தேவ சித்தம் அல்ல. இருளுள்ள வாழ்க்கையிலே நாம் போகிற பாதையை அறியாமல் போகிறோம். எந்த வழியில் போகிறோம், அதனுடைய முடிவு என்ன என்பதை அறியாமல் நாம் இருக்கிறபடினாலே பாவத்தின் வழியை நீ தெரிந்து கொள்ளாதே, இருளின் வழியை நீ தெரிந்து கொள்ளாதே. தேவனுடைய வசனத்தை நீ தெரிந்து கொள்வாயானால் அந்த வசனம் உன் கால்களுக்கு தீபமாக இருக்கிறது, உன் பாதைக்கு அது வெளிச்சமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். உன் வழியிலே நீ இடறிப்போவது கிடையாது, உன் வழியிலே நீ தடுமாறுவது கிடையாது, உன் வழியிலே சுதரும் நீ சுதரும் வழி அறியாமல் நின்று விட முடியாது. நீ கடந்து நீ தூரமாய் நீ வெகு தூரமாய் பிரவேசிக்கும்படிக்கு, நீ வெகு தூரமாய் கடந்து போகும்படிக்கு, உனக்குரியது நீ சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு தேவனுடைய வார்த்தை உன் வாழ்க்கையில் தீபமும் வெளிச்சமுமாய் இருந்து உனக்கு ஸ்தோத்திரம் வழியை காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த தீபத்தை ஏற்றுகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உலக பிரகாரமாக பார்க்கும்பொழுது பாருங்களேன், இருளை யாரும் விரும்பவே மாட்டாங்க. ஒரு கரண்ட் போயிடுச்சுன்னா உடனே நம்ம என்ன செய்வோம், வெளிச்சத்தை தேடுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். காரணம், இருளிலே நாம் இருக்க முடியாது. ஆகவே தான் பிரியமானவர்களே, இருளிலே நாம் வாழ முடியாது, இருளுள்ள வாழ்க்கையிலே நாம் இருக்கவே முடியாது. ஸ்தோத்திரம். இருள் பயத்தை உண்டாக்கும், இருள் ஸ்தோத்திரம் திகிலை உண்டாக்கும், இருள் சோர்வை உண்டாக்கும், இருள் ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் இழந்து போக செய்யும். நம்முடைய மனநிலையை மாற்றும் இருள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்படிப்பட்டதான எதிரான எல்லா நிலையை கொண்டு வருகிறதான இந்த இருள். ஆமென். ஸ்தோத்திரம். இருளில் இருக்கிற சன்னங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பிக்கும்படிக்கு தான் கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் வந்தார். உன் வாழ்க்கையில் அவரே உனக்கு வெளிச்சமாய் இருப்பார். இனி உன் வாழ்க்கையிலே பாவம் காணப்படாதபடிக்கு, உன் வாழ்க்கையிலே பாவமான வாழ்க்கை நீ வாழாதபடிக்கு, பாவத்தின் வழியை நீ கடந்து போகாதபடிக்கு ஒரு நல்ல வழியை, வெளிச்சமான ஒரு வழியை, பிரகாசமுள்ள ஒரு வழியை கிறிஸ்து இயேசு உனக்கு காண்பிக்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். இந்த உலகத்திலே இருளுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நீ விரும்பி பாவத்திலே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதை நீ அறியாமலே நீ இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். இதோ என் தேவன் உன் வாழ்க்கையில் இருக்கிற இருளை நீக்க விரும்புகிறார். நீ வெளிச்சத்துக்குள்ளே வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். இருள் இருக்கிற வெளிச்சத்தை விரும்ப மாட்டான். ஆனால் அந்த இருள் நீங்க வெளிச்சம் உண்டாக்கும் பொழுது நீ காண வேண்டிய நன்மைகளை, நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்களை ஸ்தோத்திரம் தேவன் உனக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறதான நல்ல ஒரு வாழ்க்கையை நீ சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அந்த நல்ல வாழ்க்கை எங்கே உண்டு,
பரலோக ராஜ்யத்தில் உண்டு. பரலோக ராஜ்யத்தை குறித்து நாம் முக்கியத்துவமாய் நாம் பேச வேண்டும். பரலோக ராஜ்யம் இந்த பூமியிலே நிலையில்லாத ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்து கடந்து போகும்பொழுது நாம் எங்கே போக போகிறோம்? ஸ்தோத்திரம். இருளான பள்ளத்தாக்கா நிறைந்த நரகத்துக்கா, இல்லை வெளிச்சம் நிறைந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளவா? நீ கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம், வாழ்ந்து முடித்த பிறகு என்ன இருக்குது? ஸ்தோத்திரம். இந்த பூமியில் வாழும்பொழுது எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு வாழணும், எல்லா விதமான சந்தோஷத்தை அனுபவிக்கணும். வாழ்ந்த பிறகு ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லி பாவத்தின் வழியை தெரிந்து கொண்டு பாவத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி பாவத்துக்குள்ளாக தன் இருதயத்தை சாய்த்து தன் வழியை கெடுத்து கொள்ளும்படியாக இருளிலே அவர்கள் கடந்து போகிறார்கள். ஆனால் கிறிஸ்து இயேசுவோ இப்படிப்பட்டதான இருளிலே தன்னை அழித்து கொள்ளாதபடிக்கு தன் ஜனங்களை அவர் ரட்சிக்க விரும்பவே அவர் இந்த உலகத்துக்கு இறங்கி வந்தார். பிரியமானவர்களே, ஸ்தோத்ர, பாவத்திலே உனாத்தமாவே சாய்த்து உனாத்தமாவே கெடுத்துக்கொண்டு பாவ வழியை நீ தெரிந்து கொண்டு அதில் நீ அழிந்து போகாதபடிக்கு நித்திய வழியை நீ தெரிந்து கொள்ளத்தக்கதாய், பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகிற பிரவேசிக்கிற வழியை நீ அறிந்து கொள்ளத்தக்கதாய், இதோ தேவனுடைய வார்த்தை உனக்கு வெளிச்சமும் தீபமாக இருக்கிறது என்று சொல்லி உனக்கு காண்பிக்கவே, அந்த வழியில் உன்னை கரம்பிடித்து நடத்தவே, உனக்கு கைவிடாதபடிக்கு எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் உன்னை நடத்தி கொண்டு போகும்படிக்கு இதோ அவர் உன் வாழ்க்கைக்கு வெளிச்சமாய், அவரே உன் வாழ்க்கைக்கு தீபமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். இதோ உன் வாழ்க்கையில் இன்றைக்கு இருள் நீங்க போகிறது. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான பாவத்தை என்னிலிருந்து எடுத்து போடுங்க. என் வாழ்க்கை இருளான வாழ்க்கையில் எனக்கு ஒரு வெளிச்சத்தை உண்டாக்கி கொடுங்க. இந்த இருள் என்னை ஆளுகை செய்யாதபடிக்கு, இந்த இருள் என்னை கட்டாதபடிக்கு, இந்த இருள் என்னை சூழ்ந்திருக்காதபடிக்கு எனக்கு வெளிச்சத்தை கொடுங்க. ஆண்டவரே, தெளிந்த புத்தியை கொடுங்க, தெளிந்த ஞானத்தை கொடுங்க. என் கண்களில் ஒரு வெளிச்சம் உண்டாகச்சும், என் புத்தி பார்வையிடட்டும். அல்லேலூயா. என் சோதரன், என் புத்தி தெளிவாகச்சும், என் கண்களை திறந்தளும். குருட்டாட்டத்தை கொண்டு வந்த பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட்டு ஏதோ மன கண்கள் குருடாக்க வைத்திருக்கிறதானே அந்த குருட்டாட்டத்தை ஆண்டவர் நீர் நீக்கி போடும் என்று சொல்லி நீ செபித்தாயானால் உன் பாவ இருளுன்னு விட்டு நீங்கி போகும். வெளிச்சத்தை காண்பாய். நீ காண்கிற வழியிலே நீ கடந்து போகும்பொழுது கிறிஸ்து இயேசுன் காண்பிக்கிற வழியிலே நீ கடந்து வருவாயானால் இதோ தேவனுடைய வார்த்தை உன் வாழ்க்கையிலே உனக்கு தீபமாய், தேவனுடைய வார்த்தை உனக்கு வெளிச்சமாகி, தேவனுடைய வார்த்தை உனக்கு புரோஜனம் உள்ளதாகி, தேவனுடைய வார்த்தை உனக்கு சமாதானம் உள்ளதாகி காணப்படும். இருளே வாழ்கிற மனுஷனுக்கு சமாதானம் இருக்காது, இருளே வாழ்கிற பிள்ளைகளுக்கு சந்தோஷம் இருக்காது, இருளே வாழ்க்கை பிள்ளைகளுக்கு உண்மையான நிரந்தரமான ஒரு நன்மை என்னதென்று அவர்கள் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் கிறிஸ்து இயேசுவோ நிலையான நிரந்தரமான நன்மையை ஆஸ்வாதத்தை தேவனும் கொடுக்கிறவராக இருக்கிறார். அது எங்கே உண்டு? பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக. அல்லையா, இந்த பூமியில் வாழும்போதெல்லாம் உன்னுடைய தேவையெல்லாம் கண்டிப்பாக சந்திக்கப்படும். காரணம், உன்னை உருவாக்கினவர், உன்னை நடத்துகிறவர், உன்னை ஆசீர்வதிக்க உன்னை தெரிந்து கொண்டவர், சுதர், உன்னை உருவாக்கினவருக்கு தெரியும் உன் தேவைகளை என்னதென்று. அவர் அறிந்திருக்கிறவனாலே எல்லா காரியங்களையும் உனக்கு அவர் கொடுக்கிறவராக இருக்கிறாரு. அதை குறித்து இந்த உலகத்தினுடைய தேவைகளுக்காக நீ நாடி ஓடி தேடி அதை நீ சுதந்திரத்துக் கொள்ளத்தக்கதாய் நீ இருளின் வழியை தெரிந்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறாய். ஆனால் சுதரும், இதெல்லாம் நிரந்தரமான அல்ல, இதெல்லாம் நிலையானது அல்ல. ஸ்தோத்திரம். தேவியான ஒரு ஒன்று உண்டு, பரலோக ராஜ்யத்தின் ஆசீர்வாதம், பரலோக ராஜ்யத்தின் வழி. அந்த வழியினை தெரிந்து கொள்ள வேண்டும், அந்த வழியினை கடந்து வர வேண்டும். அந்த வழியினை கடந்து வருவதற்கு தான் தேவனுடைய வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். அந்த வெளிச்சத்தின் பாதையிலே நீ கடந்து வா, அந்த வெளிச்சத்தை நீ விரும்பு. ஸ்தோத்திரம். நீ ஆண்டவரிடத்தில் கேளு, ஆண்டவரே என் இருளான வாழ்க்கையில் நீ தீபத்தை ஏற்றும். ஆண்டவரே, அந்த தீபம் எப்படி உயர்ந்து பிரகாசிக்கும்படிக்கு அது எரிந்து கொண்டிருக்கிறதோ உன் வாழ்க்கை அப்படியாய் உயர்ந்து பிரகாசிக்கும்படியான அழு தீபத்தை போல உன் வாழ்க்கை கத்தர் ஏற்றி. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உன்னை பிரகாசமாய் வைப்பார். அல்லேலூயா. உன் வாழ்க்கை பிரகாசமாய் இருக்கும். ஸ்தோத்திரம். அநேகருக்கு நீ வெளிச்சத்தை கொடுக்கிற பிள்ளையாய் மாறுவே. காரணம், ஆண்டவர் சொல்லியிருக்கிறது, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை தம்மை போலவே தம் பிள்ளை அவர் எப்படி வெளிச்சத்தை கொடுக்க இந்த உலகத்துக்கு வந்தாரோ, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மெய்யான ஒளியாய், ஜீவ ஒளியாய் எப்படி கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்து எல்லாருடைய இருளை கத்த நீக்கினாரோ அதே போல அவருடைய பிள்ளையாய் உன்னை மாற்றி அநேகருக்கு உன்னை கொண்டு அநேகர், ஸ்தோத்திரம், நீ வெளிச்சத்தின் பாயில் நடக்கும்படிக்கு நீ அவர்களுக்கு வெளிச்சமாய் இருக்க, வெளிச்சத்தை காட்ட உன்னை தேவன் வல்லமை எடுத்து பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை கத்தர் பயன்படுத்துவாரா? என்னை கத்தர் தெரிந்து கொள்வாரா? என்னை கத்தர் நேசிப்பாரா? என்னை கத்தர் ஏற்றுக்கொள்வாரா? இப்படிப்பட்ட இருளான வாழ்க்கை, இப்படிப்பட்ட இருளான வாழ்க்கையான பாவத்தை செய்து
நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து அவரை விட்டு விலகி போனனே, என்னை மீண்டுமாய் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுவாரா, என்னை மீண்டுமாய் கர்த்தர் நடத்துவாரா என்று சொல்லி நீ சுதரும் யோசித்து கொள்ளாதே. அல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் அமேன் உன்னை நேசிக்கிறார். எப்படிப்பட்டதான காரியம் செய்திருந்தாலும், இப்படிப்பட்டதான அடிமைத்தனத்தில் என்ன இருந்தாலும், தேவன் உன்னை விடுவிக்க அவர் விருப்பம் உள்ளவராய், அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நீங்கள் தேவை பிரியமானவர்களே. பாவச்சேற்றிருந்து கர்த்தர் சுதுரம் விழுந்திருக்கிற உங்களை அவர் தூக்கி எடுத்து சுதுரம் தமது இரத்தத்தினாலே உன்னை கழுவி அவர் இரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி நீதியின் சால்வையை கர்த்தர் தரித்து ஜீவ கிரீடத்தை உன் சிரசிலே உனக்கு சூட்டி, அல்லேலூயா, இதோ கர்த்தர் அவர் உன்னை அல்லேலூயா ஒரு தகப்பனை போல, தன் தகப்பன் தன் பிள்ளைக்கு, ஒரு தாய் தன் பிள்ளைக்கு அலங்கரித்து சந்தோஷப்பட்டு சுதுரம் பூரிப்பது போல, கிறிஸ்து இயேசு உன் இருளான வாழ்க்கையை மாற்றி உன்னை வெளிச்சத்தின் பிள்ளையாய் வெளிச்சத்திற்குள்ளாக வழிநடத்தும்படியாய் இதோ உன்னை புதிய மனுஷனாய் மாற செய்து உனக்கு எல்லா விதமான அலங்கரிப்பும் ஆசீர்வாதம் நன்மையும் கர்த்தர் தந்து அவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக, அவர் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக அவரோடு கொண்டு உன்னை என்றென்றைக்கும் மகிமையாய் வைத்துக் கொள்ளும்படிக்கு உன்னை ஏற்றுக்கொள்கிறவராய், உன்னை தெரிந்து கொள்கிறவராய், இந்த உலகத்திலே உன்னை கனப்படுத்தும்படி உன்னை ஆஸ்வதிக்கிறவராய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே ஸ்தோத்திரம். இன்றைக்கு உன் வாழ்க்கை கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. ஆண்டவரே, இனி இருளான வாழ்க்கை நான் வாழ மாட்டேன், இனி பாவமான வாழ்க்கை நான் வாழ மாட்டேன், இனி வெளிச்சத்தை நான் விரும்புகிறபடினாலே உம்முடைய வேத வசனத்தை நான் பிடித்து கொண்டு அந்த வசனம் என் வாழ்க்கையில் என் புத்தியை தெளிவாக்கி எனக்கு வெளிச்சத்தின் பாதையை காண்பித்து அந்த வாழ்க்கையின் விசுவாச ஓட்டத்தை ஓடி என் தேவன் ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எனக்கு போதித்து நடத்தும் என்று சொல்லி நான் கேட்கிறேன் என்று நீங்கள் ஜெபிப்பீர்களானால் உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறவராக இருக்கிறார், உங்களை கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உடைய பிள்ளைகள் யாரெல்லாம் ஆண்டவரே பாவ இருளிலே இந்த வாலிபத்திலே ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம், ஆண்டவரே அப்பா பாவ சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி மெய்யான சந்தோஷத்தை அறிந்து கொள்ளாமல் அண்ட இருளான வாழ்க்கையை தேடி ஓடி போகிறார்களோ அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் வெளிச்சமாய் மாற, அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம், ஆண்டவர் ஆஸ்வாதமாய் வாழ, ஆண்டவர் அவர்களெல்லாம் என் தேவனுக்காக வாழ, என் கர்த்தர் நீர் அவர்களுக்கு ஆண்டவரே இரட்சிப்பை கொடுக்க முடியாய், ஆண்டவர் இருளை நீக்கும்படியாய் வாலிபர் பிள்ளைகளையும் ஆண்டவரே பாவத்தின் அடிமைத்தனத்தில் வாழ்கிற பிள்ளைகளையும் கர்த்தரை விடுவிக்கும்படியாய் தேவன் ராஜ்யத்துக்குள்ள அவர் பிரவேசிக்கும்படிக்கு கர்த்தர்கள் உதவி செய்யும்படியாய் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா தன் ஆத்மாவை அவர்கள் கெடுத்துக்கொள்ளாதபடிக்கு அந்த ஆத்மாக்களை கர்த்தரை ரட்சிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று பார்க்கிறோம் அப்பா. அப்படியா துன்மார்க்கன் துன்மார்க்கன் வாழும்பொழுது அவன் நிம்மதியை கெடுத்து ஆண்டவர் தன் வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு அந்த தன்னையே அழைத்துக் கொள்கிறதான நிலையை மாற செய்த ஆண்டவரே அப்பா அவன் நீதிமான வாழ ஆண்டவரே அவன் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்து நடக்க நித்திய ஜீவன்களை பிரவேசிக்க அவனை கர்த்தர் ரட்சித்து நடத்துங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் பெறுகிறோம். ஆசீர்வதியும் ரட்சித்தருளும் இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பராக. பிரைஸ் தி லார்ட்.